ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ சேனல். நம்ம ஊரில் இப்படி ஒரு வீடு இருக்கான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற இந்த அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்ட் வீடு வேறு லெவலில் எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சு சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீட்டை பற்றி தான் ஒவ்வொன்றா நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்னென்ன மாதிரியான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, அதிகமாக 3.5 சென்ட் இடமும் கிடையாது, கம்மியாக 2.5 சென்ட் இடமும் கிடையாதுங்க. கரெக்டாக 3 சென்ட் இடத்துல எல்லா ரூம்ஸுமே ஸ்பேசஸை கொடுத்து அதுலேயும் டபுள் லைட்டட் சீலிங்கோட இந்த லிவிங் ஹாலை பிளான் பண்ணி வீட்டுக்கு வெளியில் அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் கண்களை கவரும் விதமாக லக்ஸரிஸான இன்டீரியர் செஞ்சு இந்த வீட்டை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3BHK வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின்டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 24.5 அடி காலத்துலேயும் 85 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஒன்று 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காமன் வாலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, டெக்கரேட்டிவ் பிளான்டேஷன் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு கிரே, ஒயிட், ப்ரௌன் கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி எல் டைப்பில் பெரிய பார்டர் ஒர்க் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளன்றானதும் இங்கே ஸ்பேசிஸான ஒரு போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 12x22.5. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் செட் பேக் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான ஹெவி மீட்டர் பாக்ஸும் சிலிண்டரில் வெளியில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லேயும் சரி சன்சைட்லேயும் சரி அங்கே கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வுட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஒன் சைடு வாலில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இந்த வீட்டுக்கு 2 வாட்டர் சிம்பாக கட்டியிருக்காங்க. வீட்டோட செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 3x6 இண்டியன் க்ளோசர் டைப். இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தெக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடு மிரர்ஸையும் ஒன் சைட் மிரராக மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளேன்றானதும் இங்கே 16x21 அளவில் பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே நீட்டான டிசைனில் வால் ஸ்டிக்கர்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்கு இங்கே 2 உட்டன் விண்டோஸும் இந்த லிவிங் ஹாலை ஹைரூஃப் ஸ்ட்ரக்சரில் டபுள் லைட்டட் சீலிங் கொடுத்து அங்கே சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. இது லிவிங் ஹாலே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா கேபினட். சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. கீழே பூஜை திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கேபினட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஹாலோட நார்த்தன் சைட் வாலில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியர் டிவினட். ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டா பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. டிவினட்டுக்கு மேலே ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ரெக்டாங்குலர் டிசைனில் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து அங்கே ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய உட்டன் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் கலர் ஷீட்டையும் யூஸ் பண்ணி இந்த உட்டன் பேண்டிங் ஒர்க்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x20. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு 10x10. வெப்சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மெஷின் மாட்டியிருக்காங்க. அங்கே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவோட வாஷ் பேஷின் பக்கத்துலேயும் உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து அங்கே கிளாஸ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க.
கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் எல் டைப்பில் உட்டன் பேலிங் ஒர்க் செஞ்சு அங்கே நீட்டான டிசைனில் ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே கிரானைட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமொழியில் மஞ்சருக்கு கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கே எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே கோல்டன் பீடிங் டிசைன்ஸோட ஹேண்டில்ஸை கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் கேபினட்டோட மாடுலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு மேலே கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. லிண்டர் லெவல்லையும் யூ ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட சீலிங்லேயும் எல் டைப்பில் ப்ரொஃபைல் லைட்ஸும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கோட. அது போக கிச்சனோட நார்த்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். நிலவு சாலோவில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் உட்டன் பேலிங் ஒர்க்கோட உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. 10x16 இந்த பெட்ரூமோட அளவு. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் லேப் கபோர்ட், அதுக்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூப் கபோர்ட், பெரிய ட்ரெஸ்ஸிங் மீரரோட அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட இன்டீரியருக்காக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் உட்டன் காட் போட்டோம்னா அதுக்கு மேலே எல் டைப்பில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கை உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி டிசைன் கொடுத்து அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் மார்க் கலரில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் வால் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x10. ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸும் வாலுக்கு டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டிலாம் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அப்புறம் டெரஸுக்கு போகிற மாதிரியான இங்கே பேசேஜ் அமைச்சு இருக்குது. பேசேஜோட சீலிங்கில் ரெக்டாங்கிள் டிசைனில் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட வால்ரூப் கபோர்ட், லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்ட், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் கோல்டன் தீமில் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் வெஸ்டர்ன் சைட் வாலில் வால் ஸ்டிக்கர்ஸை சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x4. இங்கே வால் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட பேசேஜை க்ராஸ் பண்ணி பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 16x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் லுக்கில் வெட்டிஃபு டைல்ஸ், அதுவும் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைடில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே வால் ஸ்டிக்கர்ஸை நீட்டான டிசைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸும் பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 16 அடிக்குமே லேஃப்ட் கபோர்டு இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூப் கபோர்டும், ரைட் சைட் கார்னரில் ஸ்டடி டேபிளும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் உட்டன் காட் போட்டோம்னா நார்த்தன் சைட் வாலில் டிவி பார்த்துக்கிற மாதிரி வால் மவுண்டட் டிவி நெட் செஞ்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட மொத்தளவு 5x16. ட்ரை ஏரியா வெட்டேருன்னு கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்கோட இந்த பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷின், பை ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது இந்த கிங்ஸிஸ் பெட்ரூமுக்கு தனியாகவே கொடுத்துருக்கிற ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 11:6. ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரெயின் சுவிட்ச் மாதிரி ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்ட வாலுக்கு பதிலாக 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்ட்ரெயில்ஸை SST மாட்டியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் பால்கனியில் அமைஞ்சிருக்க யூட்டிலிட்டி ஏரியா. இதோட அளவு 10x3.5. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலிருந்து வீட்டோட டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னர் ஸ்டார்கேஸ். வீட்டுக்குள்ளேருந்தே டெரஸுக்கு இன்னர் ஸ்டார்கேஸ் போகிறதுனால இங்கே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சேஃப்டிக்கான ஒரு மெட்டல் டோரும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட டெரஸுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும், துணி காயப்போறதுக்கான ஆங்கிள் மாட்டியிருக்காங்க. அது போக 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொப்பம்பட்டி பிரிவுங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்தி 1,30,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.